நீ இந்த நாய் கூட சேர்ந்ததுனால உனக்கு இப்ப ராகு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒன்றரை நாளோ ஒன்றரை மாசமோ ஒன்றரை வருஷமோ எனக்கு தெரியாது. அது முடிகிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நோ டிஸ்டர்பன்ஸ், ஓகே? ஆனா வெளியே போகணும் மட்டும் முயற்சி பண்ணிடாத. என்ன புரியுதா? என்ன மச்சி பாக்குற, இனிமே உனக்கு எமகண்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தப்பிக்கவே முடியாது. காட்டுக்குள்ள இருக்கும், இங்க கரடியே கத்தனா கூட எந்த மனுஷனும் வரமாட்டான். ஆனா இங்க கரடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சத்தம் போடாம பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன புரியுதா? அவன் நல்ல புள்ள, இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்ல பிள்ளையங்க இருக்கணும் என் டீலிங் முடிகிற வரைக்கும். புரிஞ்சுதா? ஏய், நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆகலாம், ஆனால் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆக முடியாது. ஏன்னா வெளியே வெறிநாய் இருக்கு. சார், அந்த பெட்டியில் 50 லட்சம் பணம் இருக்கு சார். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க சார். அப்புறம் என்ன சார், தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டு வேண்டியதா? பணமா? அந்த பணம் ஒன்றுது இல்லை, என்னது இல்லை. அது யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்துருக்கோம். ஏய், உனக்கு கடத்துனது காரணம் பணம் இல்லை தானே? புரியல? நல்லா யோசிச்சுப்பாரு. எஸ்கேப் ஆக நினைச்சா எக்ஸ்பயர் ஆயிடுவேன். பி கேர்ஃபுல். சந்தோஷ், அன்னைக்கு நான் உன்னை தேடி வந்தேன், ஆனா நீதான். ஏங்க பயப்படுறீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா, வந்துருவாங்க. என்ன பேசுறேன்னு, பேங்க் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு இவன் போனான். இப்ப என்ன மணி? 6 மணி. பேங்கே மூடிட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. இன்னாடி வரைக்கும் வந்து சேரல. ஒரு போன் கூட பண்ணல. நாம ட்ரை பண்ணோம்னா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கிடக்குது. அவ செல்ல சார்ஜ் தீந்துருக்கோங்க. ஆமாண்ணா, அவங்க சொல்றது சரிதாண்ணா. ஏமா, ஒருத்தர் நேர கட்ட நேரத்துல 1 நிமிஷத்துக்கு 10 வாட்டி பேசுவாடா டாடி டாடின்னு. 1 வாட்டி கூட போன் பண்ணவே இல்லாம பேச வந்துட்டான். பெரிய இது மாதிரி என்னவோ அதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயா, என்ன, அம்மாவையும் ஐயாவையும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், காணங்கய்யா. அப்படியா? சரி சரி. ஏங்க, அவன் சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கே படபடப்பா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, அவ வந்துடுவா. என்னடா ஓலற, அவன் தான் எங்கேயும் தேடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு போறான். போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். என் ஃப்ரெண்ட் போலீஸ் தான், அவங்ககிட்டயே பேசுவோம். ஹலோ ராமநாதா. 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்சம் போச்சுடா. ஆமா, வச்சா புள்ளியில அவன் கோலம் போட்டா பூங்கடா விட. என்னாச்சு? இப்ப ஏன் என்ன அவசரமா வர சொன்னீங்க? என்னத்த சொல்றதுப்பா, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம். அதான் தெரியுமே, உங்க பொண்ணுதான் இன்விடேஷன் கொடுத்தால, இப்ப என்ன அதுக்கு? நேத்து காலையில பேங்க்கு பணம் எடுக்க போன என் பொண்ணு இதுவரைக்கும் வரவே இல்லை. அதான் பயமா இருக்குது. என்ன ஆனான்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குது இன்ஸ்பெக்டர். இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியலங்க சார். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே சார், பாலகிருஷ்ணன், இந்த கேஸ் நானே ஸ்பெஷலா டீல் பண்றேன். ஏன் சார், பொண்ணுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இல்ல. ஆமா, இதெல்லாம் எது கேக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? இல்ல, உங்களை பழி வாங்குறதுக்காக யாராவது செஞ்சிருப்பாங்களோன்னு யோசிச்சேன். என்ன யாரு சார் பழி வாங்க போறாங்க? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? பேங்குக்கு பணம் எடுக்கிறதுக்காக திவ்யா போனா, ஒருவேளை பணத்துக்காக அவள் யாராவது கடத்தி இருப்பாங்களோ? பேங்க் எங்க இருக்கு? அந்த மேட்டு தெருவில் இருக்கிற கனரா பேங்க் சார். திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் விசாரிச்சிங்களா? வழக்கமா அவ போற பக்கமெல்லாம் தேடி பார்த்தேன் சார், எந்த தகவலுமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு புரியல சார். திவ்யா ரொம்ப பயந்து போனே சார், எங்க மாட்டிட்டு இருக்காளோ, அவளுக்கு என்ன ஆச்சோ? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவங்க கல்யாண தேதிக்கு முன்னாடியே நான் அவங்களை கண்டுபிடிச்சறேன். தைரியமா இருங்க, நாங்க வர்றோம்.
வரோம் பாலகிருஷ்ணன். போலீஸும் தேடட்டும், நாமளும் தேடுவோம். நீ சொல்றதும் சரிதான் தம்பி. அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கடத்திட்டு போனவன கண்டுபிடிச்சு எப்படியாவது அவன் சங்க அறுத்துரும். அங்க சண்டை கண்டுபிடிச்சு காரியத்துக்கு எடுத்துப்படாதீங்கடா. திவ்யா பத்திரமா திரும்பி வரணும், அதுதான் முக்கியம். வணக்கம் நாயக்கங்க. ரட்டகர்களே, என்ன விஷயம்? தங்கச்சி காணாம போய் ஒரு வாரம் ஆச்சுண்ணே, எங்க தேடியும் கிடைக்கல. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ண்ணே. உங்களைதான் மழை போல நம்பி இருக்கோம். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ண்ணே. 50 லட்சம் பார்த்தியா? என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல கல்யாணத்துக்குள்ள. உன் தங்கச்சியும் மாப்பிளையும் மண்டபத்துல இருப்பாங்க, தைரியமா போங்க நீங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்ப நாங்க வரணும். என்னென்ன யோசிக்கிறீங்க? அந்த 50 லட்சத்தை பத்தி. டைம் இருக்கு வா. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி சும்மா நடந்துட்டு இருக்காச்சும் தெரியலையா? டேய், இப்படியே நடந்துட்டு இருந்தா எப்படா நடந்தத சொல்றா? அப்போ திவ்யா என்ன செய்ய போற? அவளை விட வேண்டிய நேரத்துல சேஃபா கொண்டு போய் விட்டுருவேன். ராகவேல், நம்ம மூவ்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நம்ம திட்டப்படி சரியா போயிட்டு இருக்கு சார். எனி டெவலப்மெண்ட்ஸ்? முக்கியமான இடங்கள்ல நம்ம ஆளுங்களா மத்தியில வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்பப்ப நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எனிவே, ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே சார். ஓகே. எவ்வளோ காய்ச்சி? 200 ரூபாய் தம்பி. பசியில் இருப்பீங்க, சாப்பிடுங்க. இந்த புடி புடி. நீ சாப்பிடியா? சாப்பிடு. எனக்கு பசி, என்னோட பசி தான் உண்டு. நீ சாப்பிடு. ம், சாப்பிடு. ம், சாப்பிடு. சாப்பாடு வேணாம் உனக்கு? ம், வேணாம் வேணாம். என்கிட்ட கொடு. நீயே கொடுத்து. வேணாம் உனக்கு, கேட்க முடியல. நீ வாப்பா. சார் வணக்கம் சார். இந்த போட்டோல உள்ள பையனை பாத்திருக்கியா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். இந்த ஏரியால எங்கேயாவது உங்க கண்ணுல பட்டிருக்கானா? இல்ல சார். சரி, கொடுங்க. கண்ணுல பண்ணல சார். இவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன போன்லயாவது தகவல் சொல்லலாம், புரிஞ்சுதா? சரிங்க சார். உங்களுக்கும் தான். சரிங்க சார். Thank you.
என்ன பாலு, இந்த காட்டுலயே சந்தோஷ் இருக்கான். இங்கதான் வர சொன்னாவா? ஏன் பயமா இருக்கா? பயமா எனக்கா? என்ன சந்தோஷ், அவசரமா வர சொல்லிருந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதா இங்க வர சொன்னேன். உன் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்ன சந்தோஷ், என் வீட்டுக்கு வந்தா பிரச்சனையா? புதுசா சொல்ற, புரியற மாதிரி சொல்லு. அப்ப இருக்கிற சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. என்ன சொல்ற? இங்க பாருக்கோ, நான் திவ்யாவையும் அவளை கல்யாணம் பண்ணி ஒரு பையனையும் கடத்தி வச்சிருக்கேன், உனக்கு தெரியுமில்ல? ஆமா. அவங்க வீட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. வேணா என் வீட்டுல வந்து மறைஞ்சுக்கோ. ஏ லூஸ் மாதிரி பேசாத, போலீஸ் என்ன தேடி உன் வீட்டுக்கு வரும், எத்தனை கொண்டு வரும் எதையும் சொல்லிடாத. அதை பத்தி கவலைப்படுற சந்தோஷம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணை மட்டும் அவன் நல்லா பாத்துக்கோ. அதான் நான் பாத்துக்குவேன், சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? நான் வரேன். திரும்ப நீ சேஃபர்ரா. எத்தனை நாள் ஒரே ட்ரெஸ்ல இருப்பீங்க? இந்தாங்க போட்டு தொலைங்க.